அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க புதிய நான் பேசுறேன். யூஸ்ஃபுல் சேனல்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம யூஸ்ஃபுல் 96 நேயர்கள் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி, இந்த பாவை நோன்பு பத்தி வீடியோ பதிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே பெண்கள் மார்கழி மாதம் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய நிகழ்வு இந்த பாவை நோன்பு. பெண்கள் இதை செய்தால் முக்கியமாக கன்னி பெண்கள், அதாவது திருமணம் ஆகாத வயதுக்கு வந்த பெண்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் இந்த பாவை நோன்பு. பொதுவாக வந்து எல்லாருமே மார்கழி மாதத்துல இறைவனை வழிபடுறது நல்லது. அதுவும் வந்து பாவை நோன்பு இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா, ஆண்டாளுடைய பாசுரங்களை பாராயணம் செய்வது. நாச்சியார் திருமொழி, திருப்பாவை, இது போன்ற திவ்ய பிரபந்தத்தில் உள்ள பாடல்களை, ஆண்டாள் பாடிய பாடல்களை நம்ம வந்து பெருமாள் கோயிலில் போய் பாராயணம் செய்வது பெண்களுக்கு ரொம்ப உகந்தது இந்த பாவை நோன்பு. சரி, பாவை நோன்பு இருக்கிற பெண்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொதுவாக வந்து பாவை நோன்பு இருக்கிறவங்க வந்து ரொம்ப பயபக்தியோட குளித்து சுத்தமாக சுத்தமான நல்ல உணவுகளை, சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கொள்வார்கள். ஒன்று. இரண்டாவது, மிகையான அலங்காரங்கள், மிகையான அழகுபடுத்துவது இது செய்ய மாட்டாங்க பாவை நோன்பு இருக்கக்கூடியவர்கள். இப்போ நீங்கள் ஒருவேளை பாவை நோன்பு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பெண்கள் வந்து என்ன சொல்லணும்னு அதில் விதி இருக்குது அப்படின்னா, பூ கூட வைக்க மாட்டாங்களாம். பாவை நோன்பு இருக்கக்கூடிய பெண்கள் பூவோ அல்லது ரொம்ப தலையை அலங்காரமாக பின்னுவதோ இருக்காது. குளித்து தலையை பின்னிட்டு சுவாமியை கும்பிடுவாங்க அப்படின்னு தான் சாஸ்திரங்கள் சொல்கிறது. மிகையாக அழகுபடுத்துவது பாவை நோன்பு இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடாது. பாவை நோன்பு இருக்கிறவர்கள் ஒரு பொழுது உணவு இல்லாமல் ஒரு பொழுது சாத்வீகமான உணவோடு இருப்பாங்க, அதாவது பழம் பாலோ அது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இது மார்கழி மாதம் முழுவதும் இருப்பது ரொம்ப புண்ணியமான காரியம். மார்கழி மாதம் தேவர்களின் காலை பொழுது அப்படின்னு சொல்லப்படுறது. மார்கழி மாதத்தில் மிக சிறந்த ஒரு பலன் என்னன்னா, பெருமாளை வழிபட்டு இந்த பாவை நோன்பு இருப்பது. ஏன்னா பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறாரு, மந்திரங்களில் நான் காயத்ரியாக இருக்கிறேன், மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன், மாதங்கள்ல மார்கழியாக கிருஷ்ண பரமாத்மாவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு அற்புத மாதம் இந்த மார்கழி. மார்கழி மாதத்தில் பெண்கள் அவசியமாக பாவை விளக்கு ஏற்றி பாவை நோன்பு இருப்பது ரொம்ப ரொம்ப புண்ணிய காரியம். பாவை நோன்பு இருக்கக்கூடிய பெண்கள் ஒருவேளை கோயிலுக்கு செல்ல முடியாத அந்த இயற்கை சூழ்நிலைகள் ஏற்பட்டால் கூட வீட்டிலேயே இருந்து இறைவனை மனதால் தியானித்து வழிபாடு செய்ய வேண்டும். பொதுவாக வந்து கன்னி பெண்கள் வந்து நல்ல கணவர், நல்ல ஒரு குடும்பத்துக்கு நான் வந்து மணப்பெண்ணாக போக வேண்டும், அதாவது திருமணமாகி போகக்கூடிய வீடு ரொம்ப விசேஷமான நல்ல வீடாக இருக்கணும், அவங்கக்கிட்ட நான் போனதுனால அவங்களுக்கும் நல்லா இருக்கணும், எனக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நோன்பு இந்த பாவை நோன்பு. பாவை நோன்பு இருப்பதற்கு ஒரு புண்ணியம் வேண்டும். சும்மா எல்லாரும் பாவை நோன்பு இருந்துட முடியாது. அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் வாய்ப்பு இருந்தால் அவசியம் இந்த பாவை நோன்பு இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா உங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கும், அதாவது யார் விரதம் இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.